சிறுக சிறுக சேமிச்சானா நான் தானே தந்தேன் வேலைக்கா போறா நீ தெரியாம கேட்டுட்டம்மா உள்ள சுவாத்த போடு தின்னுட்டு போட்டு வாய் துறக்க வழி இல்ல கையோடி சாற்று இல்லனா அதுக்கு நாங்க தான் காரணம் நீ அலறுவா எனக்கு போதும் பாருங்க உங்க ரெண்டு பேரானதே எனக்கு அப்பத்த சண்டை வருது ஒழுங்கா போய் படுக்க போறீங்க அம்மா எனக்கு போதும் எனக்கும் போதும்மா போதும்னா போடி இப்ப எனக்கு நாளைக்கு பிங்க் கலர்ல பாட்டில் வாங்கி தரீங்களாப்பா எதுனால நீ ஆண்டல் அம்மக்கா கேக்கணும் உடனே கிடந்து ரெண்டு பேரும் சண்டை போடுறிய அம்மையும் பாவம்ல என்னெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு சாப்பிட்டாளா சாப்பிட்டாப்ப கேட்டே மக்களே அம்மைக்கு அடிக்கடி இப்ப உடஞ்செல்லாம ரூபத்தியா நீங்க ரெண்டு பேரும் தானே மக்களே அம்மையை பாக்கணும் எப்பமா அம்மா கோவப்பட்டுட்டே இருக்கப்ப ஒருக்க கூட பாசமா இல்ல சரி சரி அம்மா வாரா சை காலையில உறங்கி முடிச்ச நேரத்துல இருந்து பம்பரமா தான் கிறங்கிட்டு வரேன் இப்படி போய் சொல்லாதேனா பம்பரமா கிறங்கிட்டு வரே நீ ஒரு மணிக்கு சுவார் தின்னதோடி மூணு மணி வரை உறங்கினா அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு அத்தை எல்லாரும் வந்தவ கதை தானே விட்டுட்டு இருந்தா இப்ப இந்த அம்மா வெளிய இருந்து யாராவது வந்தா நல்லா சிரிச்சி சிரிச்சி கதை விடியாப்ப வீட்டுக்கு வந்ததோடி மூஞ்சி அப்படியே உம்முனி வச்சிருவா அப்பதான் நாங்க வேலை எல்லாம் செய்வோம் நீ ஆமா நல்ல சொல்லி கொடுத்தி கொஞ்சம் அநியாயம் மாட்டி நீங்க பண்றீ அதுக்குதான் நீ அவ்வளவு அடி அடிக்கிறிய மாரியே ஏன் கோவமாவே சுத்திட்டு இருக்கா ஆ சரி சரி தூங்க காலையில எழ மாட்டேமா எதுவும் பதில் சொல்ல முடியல நான் உடனே மூஞ்ச மாத்திடுவா நீ என்ன டி என்ன எழுதி முடிக்கலையா பத்து மணி ஆகு நோட்டெல்லாம் மூடி வச்சிட்டு பாடு பத்து மணி ஆயிட்டா அம்மா என்ன எனக்கு நிறைய எழுத வேண்டியது இருக்குமா அவளை கொஞ்சம் நோட்டுக்கு அட்டை மட்டும் போட்டு தர சொல்லுமா வாட்டி 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 தமிழோட திருமகளே எங்க அம்மாவோட ரெண்டாவது மகளே பிங்க் கலர் பாட்டில பார்த்தா எடுப்பாவளா அத கேட்டா முறைப்பாவளா ஆனா இவளுக்கு நம்ம அட்டா போட்டு கொடுக்கணும் மாட்டே கொஞ்சம் போட்டு கூட மாட்டி பாட்டில குடுன்னு சொன்னியே தந்தாளா பிங்க் கலர் பாட்டில எனக்கு தர சொல்லி இப்பவே அட்டை போட்டு கொடுக்கேன் அப்படி ஒண்ணு நீ எனக்கு போட்டு தரேன்டா பாட்டில் என்ன நடி நடிக்குவம்மா துமுறு பிடிச்சது